இளந்தமிழ் அருண் சார், அதிமுக சார்பில். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை குறித்து நாம் தொடர்ந்து ஜெயா ப்ளஸில் விவாதம் நடத்துகிறோம், நீங்களும் பேசுகிறீங்க. அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் திருமதி சசிகலா அம்மையார் ஏற்கனவே பலவேறு விவகாரங்களை சுட்டி காட்டினா அது அறிக்கையாக வந்தது. இந்த நிலைகளுக்கு முன்னாடி டிசம்பர் 17ஆம் தேதி தான் இந்த மழை, அதுக்கு முன்னாடியே அது நீண்ட நடிகை அறிக்கையில் நாம் தொடர்ந்து விவாதம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு எங்கே செயலற்ற தன்மையில் இருக்குது? ஒரு அடிப்படை பொருள் கிடைக்கல. சரி, சென்னையில் மிக்ஜாமில் இன்னும் கூட வழங்கலை. இப்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இந்த பிரச்சனை. இப்போ 6000 ரூபாயை கொடுத்தா உங்கள் துயரம் போயிடுமா அப்படிங்க. 6000 ரூபாய் கொடுப்பது ஏற்புடையது, அது வேறு விவகாரம். அதனால் 6000 ரூபாய்க்கு நீங்கள் அழிந்த உறவுகள், இழந்து போன பொருட்கள், இவைகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் சமாதானப்படுத்த முடியும்? 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள், 100க்கு மேற்பட்ட எருமை கன்றுகள், பசு இறந்திருக்கிறது, ஆடு மாடு கோழி எல்லாமே இறந்திருக்கிறது. சொல்லுங்கள் திரு இளந்தமிழர். தென் மாவட்டங்களில் கடந்த 2-3 நாட்களாக பெய்த அதி கனமழை, இதில் ஏற்பட்ட அந்த வெள்ளச்சேதத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல கண்டிப்பாக மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை இழந்து, துணிமணிகளை இழந்து, நீங்கள் சொன்ன மாதிரி சான்றிதழ்கள் எல்லாம் அவற்றையெல்லாம் இழந்து, வீடு போய் சாதாரண வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், ஆடு மாடு கோழி வளர்ப்பு எல்லாம் போச்சு. அவர்கள் நிர்கதியாக அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த கொடுமைகளை தாண்டி மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், தமிழ்நாடு அரசு, இந்த விளம்பர அரசு விபரீத எண்ணங்களை மனசில் வைத்து கொண்டு மக்களை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். சொல்லுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 17-18 கடுமையான மிக அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்துருச்சு. சொல்லிட்டாங்க, கொடுத்துருச்சு. இது தாண்டி சர்வதேச நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு அந்த மையங்கள், அறிவியல் மையங்கள், ஜிஎஃப்எஸ், இதில் வந்து உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் மழை பொழியும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ECMWF 100 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு வராமல் போனது அப்படிங்கிற கேள்வியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னவென்றால், இதுதான் திமுக நடத்தக்கூடிய இந்த விளம்பர அரசாங்கத்திற்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு ஈவெண்ட். இதில் இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கொடுமை. இவங்க அதி கனமழை பெய்ய போகிறது, இது இதற்கான அந்த நீர்வழி பாதைகள், ஏரிகள், அது கடலில் போய் சேரக்கூடிய அந்த முகத்துவாரம் போன்ற இவைகள் எல்லாம் தூர்வாரப்படவில்லை, ஆக்கிரமிக்கு மிக கீழே இருக்குது என்று தெள்ள தெளிவாக திமுக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், கனிமொழி எம்பி, கீதா ஜீவனுடைய சகோதரர் மேயர் ஜெகன், அனைவருக்கும் தெள்ள தெளிவாக தெரியும். நீங்கள் தூத்துக்குடி மக்களை மட்டும் எடுத்துக்கிடுங்க, திருநெல்வேலிக்கு நான் 2வது வரேன். தூத்துக்குடி மக்களுக்கு இவர்கள் செய்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? முதல்ல மக்களுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்து அவங்கள அப்புறப்படுத்தி பள்ளிக்கூடத்துலேயோ வேற எங்கேயோ வைக்க வேண்டிய வேலையை முதல்ல செய்யணும். அப்படி 1000 மக்களை நம்ம வந்து ரிலீஃப் கேம்ப்ஸில் கொண்டு போய் நிவாரண முகாம்களில் வைக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருத்துவ வசதி, பாய் படுக்க போன்ற வசதிகள் செஞ்சிருக்கணும். இதை முதல்ல செஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும். இதை ஒருங்கிணைக்க வேண்டிய முதல் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடமை உள்ள அமைச்சர் யாருன்னா, பேரிடர் நிவாரணம் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR அமைச்சர். அவர் எங்கேயாவது இந்த பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் தானே இருக்கார், கூப்பிட்ட குரலுக்கு சாத்தூரில் தானே இருக்கார். சென்னைக்கும் அவர் வந்து எந்த விதமான வேலையும் செய்யலை, அவர் தலையை காட்டலை. தென் மாவட்டத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாக ஒரே ஒரு செய்தி கூட கிடையாது. அவரை வழிநடத்த வேண்டிய முதலமைச்சர் எங்கே போயிருக்காரு? டெல்லியில். டெல்லியில் போய் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு, நான் ரொம்ப வேதனையோடு யோசித்து பார்க்குறேன், இதே போல் உங்களுக்கு தமிழீழத்தில் குத்து குத்தாக நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளை கொன்று குவித்து கொண்டிருந்த போது, இதே முக ஸ்டாலினுடைய தகப்பனார் திரு மு கருணாநிதி டெல்லியிலே போய் உட்காந்து, நீங்கள் 10 நாள் கழித்து கூட ஆட்சி அமைச்சுக்கலாம், எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது, நீங்கள் வென்று விட்டீர்கள், ஆனால்
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபம் தரக்கூடிய அந்த பிளம்ப் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோஸ், அந்த துறை அமைச்சர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களும் கட்சிகாரனுக்கு வந்து நமக்கு வந்து கல்லா கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்தது தான் இதில் மன்னிக்க முடியாத துரோகம், குற்றம். நீங்கள் சொல்வது 2009 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, 2023 உங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முத்தாய்ப்பு வேலை செய்கிறேன் என்று சொல்லி இப்போ அதாவது இவர் தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக போகிறார், பிரதமர் ஆசையெல்லாம் வேறு இருக்குது மு க ஸ்டாலினுக்கு. ஆனால் தென் மாவட்டத்தில் தமிழ்நாடு இவ்வளோ மோசமாக பாதிக்கிறது என்று தெரிந்தவுடன் சப்பை கட்டு கட்டுவதைப் போல சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பிரதமரிடம் போய் இவர் வந்து நிவாரணத்துக்கு தொகை கேட்குறார். 8 மணிக்கு பேசினார். எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் நேரடியாக பார்வையிடவில்லை? ஒரு சின்ன கேள்விதான், நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸ்பாட்டுக்கு போகாமல் என்ன பாதிப்புன்னு, எப்படி இவர் இந்த மெசேஜை எக்ஸாக்ட்லி இவரும் போகல, எந்த அதிகாரியும் அங்க போகல, கடை நிலையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் கூட மக்களை போய் பார்க்கவில்லை, உங்களுக்கு அங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு எழுமுனை அளவும் தெரியாத போது யாரை ஏமாற்றுவதற்கு ஒரு பிரதமரை சந்தித்து நான் அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக நான் போய் பார்த்தேன், நிவாரணம் கேட்டேன் என்று சொல்றதுல நியாயப்பாடு இருக்க முடியும்? இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இழந்த விழாவோட ஸ்பாட்டுக்கே போக இவரும் போகல, அதிகாரிகளும் போல, யாருமே போகல. அப்ப எப்படி எப்படி கேப் சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் என்ன அறிக்கை ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க? அதை தான் நான் சொல்றேன், விபரீத எண்ணங்கள் கொண்ட இந்த விளம்பர திமுக இந்த மக்களை கொண்டு இந்த படு பாதாளத்தில் தள்ளிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ தொகை கொடுங்க என்று கேட்டு அந்த பணத்தில் கொள்ளையடித்து தங்களுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் திமுகனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுறார் அல்லது அவர் இயக்கப்படுகிறார். சென்னைக்கு சரிங்க, தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு நான் டெல்லி போனேன், பிரதமரை பார்த்து எங்களுடைய அரசியல் இதுகளை நேற்று அந்த அரசியல் கூட்டத்தை மன்னிக்க முடியாத குற்றம் அது. இன்னைக்கு வந்திருக்கார், உங்களுக்கு எது தடுக்கிறத உங்களுக்கு தென் மாவட்டத்தில் போய் மக்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் போகல, இன்னைக்கும் போகல, போகல. நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் இந்த மக்களைன்னு கேட்குறேன். இவ்வளவு மோசமான ஒரு அவமானத்தை, துரோகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இனி யாரும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மோசமான துரோகத்தை திமுக தலைவர் இன்னைக்கு முன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். பேசுவோமா, ரெண்டாவது பேசுவோம். கேள்வி கேட்டுனா உங்கள்கிட்ட போகிறேன், பொதுவாக அரசு இப்படி நினைக்குமோ? ஏதாவது ஸ்கைஃபன் கொடுத்தா, இப்போ விளையாட்டு போக்கில் மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது, தவறான மனநிலை, என்னப்பா 1000 2000 கொடுத்தா எல்லாம் மறந்து போயிடுவாங்கன்னு, இது எவ்வளோ மோசமான சிந்தனை. நான் பலமுறை விவாதங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன், இந்த திமுகவினுடைய மைண்ட் செட், அவர்களுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவின் காலத்துக்கு பிறகு, அண்ணாவின் காலத்துக்கு பிறகு, கருணாநிதி தலைமையேற்ற பிறகு, ஏதோ வந்து ஒரு ஒரு சாம்ராஜ்யத்திற்கு பட்டம் சூட்டி கொண்ட சக்கரவர்த்தியை போல் தங்களை நினைத்து கொண்டு அந்த அதிகார பீடத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் பல்வேறு குட்டிகரணங்கள் அடித்து மக்களை கவர்ந்து அவர்களை பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி ஆட்சி கட்டில் ஏறி உட்கார்ந்து விட்டு மக்களை துச்சமென மதிக்கிற இந்த புத்தி வந்து தொடர்ந்து கட்சி டிஎன்ஏவிலே மரபணுவிலே இருக்குன்னு சொன்னாக்கா, அவருடைய மகன் கருணாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின், மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இவர்களுக்கு வந்து இரத்த ரீதியாகவும் அதே மரபணு தான் இருக்கும். உதயநிதிக்கு எவ்வளவு சீனியர் அமைச்சர்கள் இருக்காங்க? இல்லை, ஒரு ஒரு நான் பேசுகிறது இல்லை, நீங்கள் பேசுறதில்ல, ஒரு கேபினெட்டில் இருக்கிறவர் என்ன சொல்கிறோம், உங்கள் அப்பா விட்டு சுட்டியாக கேட்குறேன்னு சொன்னால் அப்படிலாம் கேட்கக்கூடாதுல்ல, இப்படிலாம் பேசலாம், வேற என்ன தெரியும் அவர் செய்து? ஒரு தவறான பேச்சு அல்ல அது. இங்கே பாருங்கள், இவர் மழை வெள்ளத்தை அந்த சேதங்களை பார்வையிட அமைச்சர் போகிறார், ஏற்றுக்கொள்கிறோம். மாரி செல்வராஜ் என்கின்ற இயக்குனர் அந்த பகுதியை சார்ந்தவர், அவர் தற்செயலாக இருந்தாரா இவருக்கு அழைச்சிட்டு போனாரா நமக்கு தெரியலை. திரைப்புத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீ இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாய, மக்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது என்ன செய்தீர்கள் என்று பொதுமக்கள் கேள்வி கேட்பதை நம்ம வந்து சமூக ஊடகங்களில் நிறையா பார்க்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அப்படி யாரும் வந்து பேசுகிறதில்ல. மாரி செல்வராஜ் வந்து அந்த களத்தில் போய் நிற்கிறது பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஆனால் ஒரு அமைச்சர் அதிகாரிகளோடு கலந்து கூட நிற்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்களோடு அமைச்சர் செய்ய வேண்டிய காரியத்தை கெடுப்பது போல மாரி செல்வராஜ் அங்கே போய் நின்று அந்த வேலையை பார்க்க வேண்டியது கண்டனத்துக்குரிய விஷயம். சரி சரி, மிகுந்த கண்டனத்துக்குரிய விஷயம். மாரி செல்வராஜ் அந்த களத்தில் நின்று வேலை செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை அதை பாராட்டுகிறோம், அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிறோம். ஆனால்
அமைச்சர்களும் அதிகாரிகளும் கலந்தாலோசனை. உங்களுக்கு என்ன லோக்கம், உங்களுக்கு என்ன அந்த சட்ட ரீதியான அந்த அந்த விஷயங்களை நீங்கள் காதில் கேட்டுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆ சொல்லுங்கள். ரைட், முக்கியமான ஒரு விஷயத்தை மிக இதுதான் உதயநிதி. இது நான் என்ன சந்தேகப்படுறேன், உதயநிதி இந்த மழை வெள்ளத்தை வச்சு அவர் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு படம் எடுத்து மாரி செல்வராஜ் எடுப்பதற்கு அந்த கள ஆய்வுக்கு அவரை கூட்டி போயிருக்காரோன்னு சந்தேகம் வருது எனக்கு. இதிலும் சினிமாத்தனம் அரசியல், சினிமாத்தனமாக இருக்கிறது, சினிமாத்தன அரசியல். ஒரு மூத்த அமைச்சர் சார் நிதி அமைச்சராக இருக்கார், செந்தில் பாலாஜிக்கிட்டேருந்து எடுத்து கொடுத்த அந்த கலால் துறையும் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த அமைச்சர் மாரி செல்வராஜுக்கு பின்னாடி அவருக்கு பாதுகாவலராக நிற்கிற மாதிரி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு. இது என்ன, எங்கே போய் எந்த கொடுமை, எவ்வளோ இழிவான விஷயம். இதனால தான் மக்கள் இந்த வேலையை முன்னின்று பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்களை அப்புறப்படுத்துறதுலையும் அவங்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம், மற்ற படுக்கை வசதிகள் எல்லாத்தையும் செய்து கொடுக்க வேண்டிய அந்த வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடை மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் போனப்ப இது வந்து கரை உடஞ்சிருச்சு அதனால ஆறு உள்ளே வந்துருச்சுன்னு அமைச்சர் சொன்னப்புறம் மூக்க உடைக்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் அந்த கரை உடையவில்லை, உங்கள் மக்கள் உங்கள் கட்சிக்காரங்க மணலை சுரண்டி கொள்ளையடிச்சதுனால அது உடைப்பு ஏற்பட்டதே தவிர இது வந்து இயற்கையாக நடந்த கிடையாது, நீங்கள் தான் காரணம் என்று சொல்லி KKSSR அந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப அவமானமாயிட்டோம், ரொம்ப அவமானகரம். இவருக்கு இது தேவை. மக்கள் கஷ்டப்பட்டப்ப சென்னையிலையும் வந்து அவர் வந்து இறங்கி வேலை பார்க்கல, மக்களை சந்திக்கல, ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி பேசவில்லை, மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நிவாரணத்தை பற்றி பேசவில்லை. ஏதோ எங்களுக்கு என்ன வந்ததுன்னு இப்படி இவங்க கூத்தடிக்கிறதுனால தான் மூத்த அமைச்சர் துரைமுருகன் போய் மருத்துவமனையில் எனக்கு வெறுப்பில் போய் படுத்திருக்காரோன்னு கூட மக்கள் பேசிக்கொள்கிறார்கள்.